ஆயுர்வேதிக் மருத்துவர். வணக்கம் டாக்டர். நம்ம லாஸ்ட் டைம் வந்து போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பிசிஓஎஸ் பிசிஓடிக்கு வந்து ஹோம் ரெமிடிஸ் வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அதை நம்மளால் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்கிட்ட செப்பரேட்டாகவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக டயட் சார்ட் மாதிரி என்ன மாதிரி வீட்லேயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு அதை சாப்பிட்றது மூலயமா இந்த பிசிஓஎஸ் பிசிஓடியை வந்து நம்ம கியூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பிசிஓஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வேறுபடும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு பேஷண்ட்டுக்கும் நிறையவே மாறுபடும். ஏன்னா அவங்கவுங்களுடைய ஹிஸ்ட்ரியை பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து நடக்கும். சரிங்களா, ஒரு மெடிக்கேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய டயட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ வந்து நார்மலாக இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வந்து இந்த பிசிஓஎஸ் கண்டிஷனுக்கு ஒரு அவங்களுடைய டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதில் என்ன மாதிரியான சில ஹோம் ரெமிடிஸை அவங்க வந்து எடுத்துக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லா பிசிஓஸில் எல்லா பிறத்துக்குமே இது பெஸ்ட்டாக இருக்குமா, இதுலேயே க்யூர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மைல்டு ஸ்டேஜில், ரொம்ப மைல்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த நான் சொல்ல சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறப்பே கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு சீக்கிரமே அந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். பட் ஒரு கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைரெக்டாக டாக்டரோட எங்களோட கன்சல்ட்டிங் இருக்கணும். இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி மெடிக்கேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, ஃபஸ்ட் விஷயம் நான் டயட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய டயட்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதில் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் இதே ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து எல்லா விதத்துக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் தோ அந்த பிசிஓஎஸ்னால சில பேர் ஒபீஸ் ஆகிருப்பாங்க, ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றப்ப ரைஸை வந்து எப்போதுமே கம்மி பண்ணிட்டு கொஞ்சமாக தான் ரைஸ் சாப்பிடணும். அதை நீங்கள் பட் அதில் இருக்கக்கூடிய சைடிஷ் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுடைய உணவு வகைகள் நிறைய நல்ல ஒரு பச்சை காய்கறிகளாக எடுத்து நிறைய சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுக்கும். உங்களுடைய ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிடணும். சரி, அடுத்து வேறு என்ன சேஞ்ச் பண்ணால், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை கிளைசிமிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், ஹை கிளைசிமிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன ஹை கிளைசிமிக் ஃபுட்ஸ் அப்படின்னா, சில எந்த ஒரு ஃபுட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு சுகரி கண்டென்ட் இருக்குதோ, ஈவப்பட்ட பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், அதே இருக்கிற வெண்ணையாக இருக்கட்டும், சீஸாக இருக்கட்டும், பன்னீர், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது ஏன்னா இது எல்லாமே வந்து ஹைக்ளைசிமிக்கில் தான் வரும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸை வந்து இன்னமும் ட்ரிகர் பண்ணிடும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் தவிர்ப்பது நல்லது. இப்போ பால் குடிச்சு பால் அந்த மாதிரி டீ காஃபி அந்த மாதிரி குடித்த ஒரு ஹேபிட்டாக இருக்கிறவங்க என்னால் நிறுத்த முடியலையா, அந்ததுக்கு என்ன ஒரு இதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வேறு ஏதாவது குடிக்கலாம். என்ன நீங்கள் வேறு ஏதாவது குடி செம்பருத்தியில வந்து டீ பண்ணி நீங்க வந்து குடிக்கலாம். எப்படின்னா, செம்பருத்தி எடுத்து அந்த நடுவில் உள்ள ஸ்டெம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த லீஃப் மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டரில் போட்டு நல்லா காய்ச்சி அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அதை நீங்கள் வடிகட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து தேன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி செம்பருத்தியில் பண்ண டீ, செம்பருத்தி டீ வந்து குடிக்கிறப்போ உங்களுடைய ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அது இம்பேலன்ஸாக இருக்கிறதுலாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டீ காஃபியை முடிஞ்ச அளவுக்கு ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து உங்களுக்கு இந்த செம்பருத்தி டீ குடிக்கிறது வந்து நாட் ஒன்லி ஹார்மோன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி, நெக்ஸ்ட் விஷயம் வேறு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டயட்டில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆலி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து நிறைய ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் செஞ்சு அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஏதாவது ஒரு ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து நிறைய விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அட் சேம் டைம் ஒபீசிட்டி கண்டிஷனில் இருக்கிறவங்க, அந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை. அதே மாதிரி குக்கும்பர் சீட்ஸும் நீங்கள் ஏதாவது நீங்கள் டிஷ் செய்கிறப்போ நீங்கள் ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி அதையும் நீங்கள் வந்து அடிக்கடி குக்கும்பர் சீட்ஸுமே சாப்பிடலாம். இது இல்லாமல் நெக்ஸ்ட் வேறு என்ன இதை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளைப்பழம், மாதுளைப்பழம், பப்பாயா அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம். பப்பாயா நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா பப்பாயெல்லாம் நல்லாவே ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பப்பாயாவும் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாதுளைப்பழம், அன்னாசி பழம், இது எல்லாமே நீங்கள் வந்து அதிகமாக நல்லாவே தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே இது மூணுமே வந்து உங்களுடைய பிளட்டையும் நல்லா ப்யூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய யூட்ரஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இது வந்து உங்களுடைய டோட்டல் ஒரு யூட்ரைனுக்கு ஒரு டானிக் மாதிரியே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புதினா, புதினாவும் அது மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் புதினாவே அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணவே மாட்டிங்க, பட் நிறைய இந்த கார சட்னி அந்த மாதிரி வந்து தேங்காய் சட்னி நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இந்த புதினாவை யூஸ் பண்ணி புதினா சட்னி பண்ணி நீங்கள் அடிக்கடி டெய்லியுமே நீங்கள் புதினா சட்னி வந்து ரெகுலர் டயட்டில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா புதினாவில் நிறைய நிறைய ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக புதினாவை உங்களுடைய டெய்லி டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு உங்களுடைய ஃபுட்ஸில் நீங்கள் சில விஷயங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரல் உங்களுடைய ஃபுட்டில் நான் சொன்னது, சரிங்களா? அடுத்ததாக இது வந்து உங்களுடைய டயட்டு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் வந்து ஒரு எக்ஸசைஸ் இன்றைக்கி தான் தொடங்க போகிறீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 20 minutes, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 minutes கொண்டுட்டு வாங்க. இதுமாதிரி டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று வாக்கிங் மாதிரி போங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பாடியில் ஆக்டிவிட்டி இருக்கணும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாடியில் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு அதுக்காக வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுடைய பாடியில் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா இன்னமும் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், மெடிடேஷன் முடிஞ்சால் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த வாக்கிங் கம்பல்சரி உங்களுடைய இதில் இருந்தே ஆகணும் ஒரு விஷயம். அடுத்ததாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயம் சொல்ல போகிறேன். மூணுமே ஒரு வீட்டிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் மலை வேம்பு. மலை வேம்பை எடுத்துட்டு அதை வந்து அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் வரும் இல்லையா, அந்த பீரியட்ஸ் டைமில் முதல் 3 நாட்களுக்கு, இல்லை எனக்கு 4 days 5 days வரை பீரியட்ஸ் வரும்னா 4 days எனஃப், ஃபஸ்ட்டு 3 days இல்லைனா ஃபஸ்ட் 4 days மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் மலை வேம்பை எடுத்து தண்ணீர் ஊற்றி நல்லா அதை வந்து காய்ச்சி அதை சுண்ட வச்சு அந்த பாதியாக சுண்டி வந்ததுக்கப்புறமா அந்த என்ன ஃபில்டர் பண்ணி எடுத்த அந்த கஷாயத்தை, மலை வேம்பு கஷாயத்தை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 days மட்டும், 3 to 4 days மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணவில் புளி இருக்கக்கூடாது, எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெயும் புளியும் அந்த மூணு நாளைக்கு எடுத்தீங்கன்னா அந்த 3 நாளைக்குமே புளி எண்ணெய் இருக்கக்கூடாது. 4 நாளைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வரணும்னா 4 நாளைக்கு நீங்கள் வந்து அந்த புளி எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இது ஒரு விஷயம், இது முதல் விஷயம். இது வெறும் இந்த 4 நாளைக்கு மட்டும் மலை வேம்பு கஷாயம். இதை பற்றி ரெண்டாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ச்சிக்காய். கலர்ச்சிக்காய் வந்து பவுடராகவே வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது ஈஸி அவைலபிலிட்டி தான். அதை நீங்கள் ஒரு 100 gram வாங்கிட்டு அதில் ஒரு 25 gram மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து 2 வேளை 1 நாளைக்கு 2 வேளை வந்து சாப்பிடணும். காலையிலையும் ஈவினிங் டைம்லேயும் அரை அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு
கொஞ்சம் தேன் அதில் கலந்து அந்த தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் அந்த கலர்ச்சிக்காய் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த கலர்ச்சிக்காய் பவுடர் சாப்பிட்றது மூலயமா உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், பிசிஓஎஸ் அந்த நீர்க்கட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கலர்ச்சிக்காய் பவுடர். சில பேர் சொல்லுவாங்க கலர்ச்சிக்காய் இது மட்டும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து அதை சரிப்பட்டு வரல, எனக்கு அது கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்களோட ரூல் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு கண்டிஷன் கண்டிப்பாக மைல்டாக இருக்கவே இருக்காது, கொஞ்சம் சிவியராக இருக்கும். அதோட இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட சேர்த்து அதோட காஸோட ட்ரீட் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மலவேம்பு கஷாயம் குடிக்க சொன்னது கூட பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. அது வந்து யூட்ரஸை இன்னும் சொல்லப்போனால் கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதுக்காக தான் அந்த மலவேம்பு கஷாயத்தை வந்து குடிக்க சொன்னது. அடுத்ததான் மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக மர பட்டைத்தூள் பவுடர் வந்து இதில் இதுவும் மெடிக்கல் ஷாப்லேயே அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த அசோக மர பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீமேல்ஸ்க்கு பெஸ்ட்டு, இட்ஸ் அன் யூட்டரைன் டானிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவுடர் வந்து நீங்கள் அதே மாதிரி தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா சுண்ட காய்ச்சி கஷாயம் பண்ணி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த கஷாயத்தையும் ரெண்டு வேளை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் குடிச்சிட்டு வரலாம். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒரு 48 டேஸ்க்கு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணாவே இது தாராளமாக இருப்போதும், கண்டிப்பாக மைல்ட் ஸ்டேஜாக இருந்தால் நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்ன டயட்லேருந்தும் எல்லா விஷயத்தையும் ரெகுலராக ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.